அனைத்து ஞானிகளுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஃபீட்பேக் செஷன். எல்லாருமே வந்து இதுல அட்டன் பண்ணணும். இதுல என்ன சிறப்பு இருந்தது, எது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது, எது உங்களை இதுவரைக்கும் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தது தகர்த்து எரிந்தது, இந்த மாதிரி ஏதாவது நிறைய இருக்கும். ஆன்மீக பாதையில் நீங்க இருந்தீங்க, ஸோ இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அது வந்து மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நீங்க முடிஞ்ச உடனே நீங்க வீடியோவும் இருந்தீங்கன்னா அது ரெக்கார்டிங்க்கு நல்லா இருக்கும். வாங்கய்யா. ஏமுனியா வணக்கம். நான் தான் சீனிவாசன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க. ஓ வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. நீங்க எடுத்த கிளாஸ் எல்லாம் நல்லா இருந்ததுயா, எளிமையா புரிஞ்சது. ஐயாவும் தக்குன பேசினாங்க, நல்லா புரிஞ்சிருச்சியா, எந்த விதமான குறை டவுட் இல்ல. நான் இதோட நிறுத்திக்கிறேன் ஐயா. ஓகே, நன்றி ஐயா. நன்றி ஐயா. வேற வாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். விமலா சிவராமன், நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க. வணக்கம். தெரியுதா? தெரியும் தெரியும். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னை சார். சென்னை. ஓகே. நான் ரொம்ப நாளா ஒரு ஜென் ஸ்டோரி கேப்பேன். அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அந்த இது ஞானி வந்து மரம் வெட்டிட்டு இருந்தாரு, பக்கத்துல போனவங்க கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஞானியாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு, நான் மரம் வெட்டினேன் அப்படிம்பார். நீங்க ஞானியான அப்புறம் என்ன பண்ணீங்கன்னதும் மரம் வெட்டுறேன் அப்படிம்பார். இந்த முன்னாடியும் மரம் வெட்டுறீங்களே, பின்னாடியும் மரம் வெட்டுறீங்களேன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, என்னோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ல தான் அந்த சேஞ்ச் இருக்கு அப்படின்னு. ரொம்ப நாளா அது வந்து ஒரு கியூரியாசிட்டி. அவர் என்ன ஞானம், அதாவது அது புரிய தியரிட்டிக்கலா எனக்கு புரிஞ்சுது, ஆனா அது பட் இப்ப நீங்க உங்களோட செஷன் அட்டன் பண்ணும்போது ஐ ரியலைஸ். சோ அந்த அகத்தை வந்து நம்ம விட்டுடும் போது நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் விரயம் வந்து எவ்வளவு சேவ் ஆறுது. சோ அதை வந்து நம்ம வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் இதுல ஒர்க்ல வந்து நம்மளால காட்ட முடியும் அப்படிங்கறது ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். அது மாதிரி நான் வந்து 16 பாஞ்ச் கம்பம் அகாடமில இது பண்ணினேன், அக்கு ப்ரெஷர் பண்ணினேன். அப்ப அவங்க அந்த கிளாஸ்ல ரெண்டு கேள்வி கேட்டாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உங்க உடம்பு தானே வேலை பண்ணுது, நீங்க என்ன பண்ணினீங்கன்னு கேட்டாங்க. ஒரு குழந்தைய உருவாக்குறதுல நம்மளோட பங்கு என்ன, ஒண்ணுமே கிடையாது, அதுவே தானே உருவாகிறதுனாங்க. அதே மாதிரி சாப்பாடை வாயில போடுறீங்க, நொறுக்கி தின்னு இல்லையே, நொறுங்கி தின்னா 100 வயசு தானே சொல்றாங்க, அதுவே தானே நொறுங்கிக்குது, நீங்க நொறுக்கறதா நினைச்சிட்டு இருக்கீங்களே நாங்க. அப்பதான் உடம்பு தானே தான் வேலை பண்ணுது, நம்ம ஒண்ணும் பண்ணல. அவங்க சொன்னதும் வந்து நீங்க வந்து சும்மா இருந்தா போறோம், அந்த அதே ஆன் பார் வந்து மனசுக்கும் நம்ம வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது வந்து நிஜமாவே இட்ஸ் வெரி என்லைட்டனிங் அண்ட் லிபரேட்டிங் திங் சார். ஏன்னா அந்த செஷன்ல நாங்க உடம்புக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதுவா தனக்கு அதுதான் தனக்கு ஹீலர் அப்படிங்கறது புரிஞ்சுது. அதே மாதிரி இங்க வந்து மனசுக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது நிஜமாவே இட்ஸ் வெரி என்லைட்டனிங் திங். அண்ட் இவர் சொன்ன மாதிரி இது வந்து நிஜமா குருகுலத்துல ஆரம்பிக்க வேண்டிய விஷயம். குருகுலத்துல இருந்திருக்குமோ என்னமோ தெரியல, ஏன்னா அந்த காலத்துல மக்கள் இதெல்லாம் கத்துனதுனால்தான் அவங்களோட ஒர்க்ல அவ்வளவு எஃபிஷியன்சி இருந்தா என்னன்னு தெரியல. நிஜமா வந்து பிஃபோர் வி ஸ்டார்ட் அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிய வேண்டிய விஷயம் அப்படிங்கறதும், பிளஸ் ஒவ்வொரு ஆன்மீக பாதைக்கும் இது வந்து ஒரு ப்ரோலோகா ப்ரிஃபேஸா இருக்க வேண்டிய விஷயம். எந்த ஆன்மீக பாதையா இருந்தாலும், நானுமே சில ஆன்மீக பாதைகள் இருந்திருக்கேன், இத தெரிஞ்சப்பறம் நீங்க அவர் சொன்ன அப்பதான் எனக்கு அழகா புரிஞ்சுது. தெரிஞ்சிருந்த அப்புறம் அதுக்குள்ள போகும்போது அது இன்னும் நம்மளால ஒரு என்ன சொல்றது குழப்பம் இல்லாம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இட் வாஸ் நிஜமாவே ரொம்ப
அண்ட் அதே மாதிரி ஆல் எம்பிபிஎஸ் சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கும் திஸ் ஷுட் பி ஒன் ஆஃப் தர் கம்பல்சரி ஆன்சிலரி சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கறதும் என்னோட இது. ரொம்ப நிதானமா ரொம்ப அமைதியா இந்த செஷன் எடுத்தீங்க. ரொம்ப எங்களாலையும் நிதானம் லாக்டவுன்னால எங்களுக்கும் ரிலாக்ஸ்டா இருந்தது. என்ன தெரியல, ரொம்ப அழகா இதை கேட்க முடிஞ்சது. நல்ல ரீச் ஆகணும் உங்க ஒரு ஒருத்தரோட ஸ்பீச்லயுமே நீங்க சொல்றது வந்து எங்களுக்கு ரீச் ஆயிடணும்னு உங்களுக்குள்ள இருந்த ஆதங்கம் ரொம்ப பிடிச்சது. வில் டு ஜஸ்டிஸ் டு இட் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் த செஷன். வெரி என்லைட்டனிங் செஷன் சார். பகவத் ஐயாக்கே எங்களோட பணிவார்ந்த நமஸ்காரம். தேங்க்யூ. நீங்க காலையில கேட்டீங்க, ஒரு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோல வந்து எப்படி அந்த அரை செகண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அதனால அது பார்வம். ஆனா இங்கிலீஷ்ல ஃப்ரண்ட் பேக் முன்னாடி பின்னாடி, அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன். வெற்றி செல்வன் வாங்கயா. வெற்றி செல்வன் வாங்கயா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த மூணு நாள் செஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். அந்த டீம் ரொம்ப சூப்பரா கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப அழகா டெலிவரி பண்ணிருக்கீங்க எங்களுக்கு தேவையானது என்னவோ. என்ன சொல்ல, ஆம்பளைங்க என்ன டெலிவரி பண்ணிருக்கீங்க, என்ன டெலிவரி பண்ணாங்க சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த அன்பிக விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே படிச்சிருந்தோம், நிறைய முயற்சி பண்ணோம் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக. நிறைய கஷ்டமா இருந்தது அந்த புரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாமே. நேத்து வந்து பாத்தீங்கன்னா, முந்தானத்தி ஆகட்டும், இந்த சரவணன் சார் ஆகட்டும், இல்ல ஜீவமணி சார் ஆகட்டும், போட்ட அந்த படங்கள்ல வந்து படிச்சு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து அந்த ஆன்மா, இல்ல வந்து மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு, இது போன்ற விஷயங்கள் ஒரு படகு தோணி மாதிரி போட்டதுன்றது வந்து ரொம்ப கிளாரிட்டி. அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு ஈஸியா அந்த கான்செப்டை புரிய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த உபரிடதங்கள்ல வந்து ஆன்மாவை பத்தி பேசும்போது நிறைய புதிர் மாதிரி இருக்கும். அது நேற்று அழகா ஜீவமணி சார் சொன்னாங்க, இதை வந்து நெருப்பால சுட முடியாது, தண்ணியில அழிக்க முடியாது, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதிர்களாவே இருக்கும். அந்த புதிர்களை வந்து புரிஞ்சுக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம், சரி இது புரியும் போது புரியட்டும் கூட விட்டாச்சு நிறைய விஷயங்களை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேற்று ரொம்ப ஈஸியா கிளாரிஃபை ஆச்சு. அந்த நான் யார்ன்றது வந்து ரொம்ப ஒரு என்லைட்டிங்காக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அது அது என்ன சொல்றது, அந்த அந்த செக்மெண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே போல மனோலய மனோலய நாசம்ன்றது வந்து அப்போ பேசும்போது ஒரு கிளாரிட்டி இல்லை, அப்புறம் போக போக அது அன்னைக்கு நைட்டு திங்க் பண்ணும்போது அந்த இது புரிஞ்சுது. அகத்துக்கு வேலை இல்லை அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி அதுதான் ஞான புரிதலாக கொண்டு வந்து நிறுத்தி ரொம்ப அழகான ஒரு ஒரு த்ரீ டே செஷனாக இருந்திருக்கு. நாங்கள் இது இன்னமும் என்ன சொல்றது, திரும்பவும் இந்த விஷயங்களை திரும்பவும் ரீதிங்க் பண்ணி இன்னும் நிறைய டைஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா வேற வேற அமைப்புகளில் வேற வேற விஷயங்கள்ல புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ மேடம் சொன்ன மாதிரி திரும்ப அதை கார்லேட் பண்ணி நாங்கள் அதை ரீகன்சிடர் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் அருமையான விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையாக புரிய வச்சிருந்தது. குமார் சாருக்கு முதல்ல நன்றி எங்களை இந்த குரூப்ல சேர்த்து விட்டதுக்கு. அதுக்கப்புறம் இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் ஜீவமணி சார், சரவணன் சார், ஐயா, அப்புறம் பாபுலால் சார், உங்களுக்கு ரொம்ப லைவாக கொண்டு போனீங்க, ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையான என்லைட்மெண்ட். வி வில் செரிஷ் இட், வில் என்ஜாய் இட். தேங்க்யூ வெரி மச் டு ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. ஓகே ஓகே, ரொம்ப நல்லா அருமையாக பிரீஃப் பண்ணீங்க ஐயா. வாங்கயா. முத்து பழனியப்பன் ஐயா வணக்கம். வணக்கம். நான் வந்து முத்து பழனியப்பன், மதுரையிலேருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட நானும் ஒரு 30-40 வருஷமா அந்த ஆன்மீகத்துல தேடுறதுல மற்ற அமைப்புகள்கிட்ட எல்லாம் போயிட்டு கடைசியில ஒண்ணும் பண்ணாம தான் இருந்தேன். ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து ஞான விடுதலை புக்கு ஒரு நண்பர் மூலமா கிடைச்சிச்சு. படிச்ச உடனே எனக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இது வேற எந்த பயிற்சியுமே நான் எடுத்துக்கல. ஆனா நடுவில் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. என்ன எப்ப அப்புறம் நான் கேட்கும்போது வந்து ஐயாட்ட கேட்கும்போது ஜீவனையோட பேசும்போது வந்து இந்த மாதிரி புரிதல் மறந்து போச்சு, இதை அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓ இல்ல ஐயா, இல்ல ஐயா, ஒன்ஸ் புரிஞ்சா புரிஞ்சதான் நீ ஞாபகப்படுத்தணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சரி ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். ஆனா வந்து இப்ப வந்து அப்புறமேல வந்து அப்படி போயிட்டு இருந்துச்சு. அது அப்பப்ப யூடியூப் பார்ப்பேன், ஐயாவோட புக்கெல்லாம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து இந்த கருத்துக்கள்லாம் இருந்துட்டு அதாவது அறிவுபூர்வமா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த மூணு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டத வந்து நம்ம வந்து சிந்திச்சு உள் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு இப்பதான் அவங்க அந்த கருத்துக்களை வந்து நான் முழுசா உள் வாங்கி இருக்கிறேன்னு எனக்கு தோணுது. அதாவது வந்து ஒரு நம்ம வந்து ஆர்வம் பகுதியா புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ், ஒரு கோர்ஸுக்கு போனோம் அப்படின்னா வந்து ஒரு பிகாம் அவன் படிச்சுனா அவன் வந்து சிலபஸ் அதெல்லாம் கரெக்டா வச்சிருக்க மாதிரி இந்த ஞானத்துக்கு சம்பந்தமா ஒரு மூணு நாள் கோர்ஸ் கரெக்டா வந்து எல்லாமே நீங்க கவர் பண்ணிருக்கிறீங்க. நீ எல்லாமே அந்த கவர் பண்ணதுனால வந்து எனக்கு வந்து நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த கருத்துக்களை வந்து உள்வாங்க முடிஞ்சிச்சு. இப்ப வந்து நான் முழுமையா வந்து உள் கருத்துக்கள் அப்புறம் உள்வாங்கியிருக்கிறேன், முழுமையா புரிஞ்சிருக்கிறேன், இனிமே எனக்கு மறக்காது. அதனால இந்த இந்த பேருதவியை புரிஞ்ச உங்களுக்கு சரவணன் ஐயா, ஜீவன் ஐயா, ஐயாவுக்கு எல்லாருக்கும் மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி ஐயா. ரொம்ப பிரீப், ரொம்ப ஷார்ப்பா சொன்னீங்க. சுதாகர், நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயா. வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், அழகா இருக்கும் ஐயா. ஆ ஆ வாங்க, கொஞ்சம் மீசையை முறுக்கிங்க. சரி, வீடியோ கஷ்டமா இருந்தா வெறும் ஆடியோ மட்டும் கேக்குறீங்களா? கேக்குதுங்க ஐயா. நான் பேசுறது கேக்குதுங்களா? இல்ல, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? முதல்ல முதல்ல எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நானும் அக்கு ஹீலர் தான். ஏற்கனவே நான் நேற்று பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், உமர் சார் இதை ஒவ்வொரு வருடமும் வகுப்பில் இதை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இல்லாத புரிதல்னா ஆக்சுவலாக இந்த தாட் திங்கிங் அந்த போர்ஷன் வந்து ஒரு ஆங்கிளில் புரிஞ்சு அதை வாழ்க்கையில் நடைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கும்போது பல பேர்டன்லேருந்து வெளியே வந்திருக்கேன்றது புரிஞ்சுது. ஆனால் இந்த மூன்று நாள் வகுப்பில் சரவணன் ஐயா, ஜீவமணி ஐயா இவங்கெல்லாம் வெவ்வேறு கோணத்துல சொல்லும்போது தான் நம்ம இன்னும் அதை முழுசா புரிஞ்சுக்கல. அதாவது உடலுக்கு மட்டும்தான் இச்சை இயக்கம் அனிச்சை இயக்கம்னு ரெண்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மனதிற்கும் பார்த்தீங்கன்னா இச்சை இயக்கம் அனிச்சை இயக்கம்னு ஒன்று இருக்கு. நம்ம தாட்ஸ்னா வேற, சப்போஸ் இதுல ஒரு சில போர்ஷனை நம்ம தொட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத ரொம்ப அருமையாகவும் வெவ்வேறு கோணத்துல இப்போ நான் யார் அப்படின்ற விஷயத்த கேட்டதுல இருந்து எனக்குள்ள இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதோ ஒரு ரசவாதம் நடக்குதுன்னு மட்டும் தெரியுதுங்க. ஆனால் அது என்னவோ எனக்குள்ள வேலை செய்யுதுன்னு மட்டும் தெரியுது. நான் கம்முன் அதை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இருந்த நானுக்கும் இப்போ இருக்கிற நானுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்குன்றதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆனால் அந்த உணர்வு சந்தோஷமா துக்கமா இல்லை அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாகவும் ஏதோ ஒன்று நல்லா இருக்குன்றது மட்டும் புரியுதுங்க. ஆனால் ஐயா சொன்ன மாதிரி இதுவும் நிரந்தரமாக இருக்குமா இருக்காதான்னு தெரியலன்ற ஒரு விஷயத்தை பற்றி கவலையும் இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒன்று நடக்குது. பட் ஆனால் இன்னமும் ஒரு சில கேள்விகளும் இருக்குங்க. அது ஐயா சரவணையா, ஜீவமணியா சொன்ன மாதிரி தொடர்ந்து நம்ம ஒன்றா தான் பயணிக்க போகிறோம் அப்படிங்கும்போது அந்த விஷயத்த தொடர்ந்து கேட்டுக்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குங்க. அதாவது ஒன்று ரெண்டு கேள்விகளில் இது தேவையில்லையா, எதெல்லாம் விட்டுறணும் அப்படின்றதுல இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் மூன்று நாளும் மிக அற்புதமான நாளாக இருந்ததில் மாட்டுக்கிறதே இல்லைங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே, நம்ம வந்து ரெகுலரா சத்சங் டெய்லி பேசிஸ் சத்சங் நடத்துறோம். நீங்க ஏதாவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த ஞான முகாம் அதில் மெசேஜ் போடுறோம். அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல மெசேஜ் கிடைக்கும். ஸோ டெய்லி சத்சங் மீட்டிங் நடக்கும் பொழுது நீங்க வந்து அந்த டிஸ்கஷன் பார்க்கலாம், கேள்வி பதில்கள் பார்க்கலாம், நீங்களும் கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிட்டி கிடைக்கும். நன்றி. ரொம்ப ஒரு ஞானம் அடைந்தவர்களுக்கு ஒரு புத்தகம் ஒன்று கொடுங்கன்னு ஐயா சொல்லியிருக்காங்களே, அந்த புத்தகம் பேர் என்னையா, அது எப்போ கிடைக்கும், எப்போ கிடைச்சிக்கலாம், நம்ம வாங்கிக்கலாம் ஐயா? அது வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம், இப்போ வந்து 30/5 ஆ சரி, கேலண்டர்ல 30 நாள் கிழிச்சிட்டு அப்புறமா ஜீவமணிக்கு ஐயாவுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, அப்பதான் பாப்பாரு. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. நான் 30 சீட்டு கிழிச்சிட்டேன் அப்படின்னு போடுங்க, அவருக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. ஓகேங்க. கார்த்திகேயன் ஈரோடு, வாங்க.
ஐயா வணக்கம். வா வணக்கம், வாங்க. ஐயா முதல்ல வந்து என்னை இந்த செஷனுக்கு அழைச்சு வந்த ஜீவமணி சார் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. வணக்கம் சரவணன் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ஜி சார். எனக்கும் பகவத் மிஷனுக்கு உண்டான தொடர்பு வந்து கடந்த 3 வருடங்களா இருக்குங்க. நான் வந்து 2017 யூஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது குடும்பத்தை பிரிஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மனக்குழப்பங்களுக்கு வந்து அதிகமாகி ஒரு காலகட்டத்துல வந்து மெடிசன்ஸ் எடுக்கிற அளவுக்கு, சரவணன் சார் சொன்ன மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிற அளவுக்கு போயிங்க. ஒரு காலகட்டத்துல யூஎஸ்ல இருக்க முடியாம மறுபடியும் இந்தியாவே வந்துட்டேங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆனா வந்து 2016 ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய வீடியோ பார்க்கும்போது நம்ம ஐயாவுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது. ஐயாவுடைய வீடியோஸ்ல பார்த்துருந்தேன், ஆனா இருந்தாலும் தொடர்ந்து அதை நம்மளால பார்க்க முடியல. ஆனா 2018 மறுபடியும் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருந்தப்போ அதை படிச்ச தாட் அண்ட் திங்கிங் தான் ஃபர்ஸ்ட் படிச்சு எனக்கு லைட்டா புரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா முழுசா தெளிவடையில, ஏன்னா மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்ததுனால அந்த மனக்குழப்பத்துல இருந்து என்னால வெளிவர முடியல. அப்புறம் அந்த மேகசீன்ல இருந்த போன் நம்பர், ஃபர்ஸ்ட் ஜீவமணி சாருக்கு தான் போன நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் ஜீவமணி சார்கிட்ட பேசினேன். லைட்டா ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருந்தது. மறுபடியும் மனக்குழப்பத்துக்கு போனேன். மறுபடியும் சரவணன் சாருக்கு போன் பண்ணேன். சரவணன் சாருக்கு தொடர்ந்து ஒரு 4-5 முறை பேசினேன். சரவணன் சார் வந்து சலிக்காம ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் கூப்பிடுறேன் வந்து இரவுக்குள்ள எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுல இருந்து நல்லா தெளிவடைஞ்சேன். நான் தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் ஒரு கம்பெனியில மறுபடியும் என்னுடைய பழைய கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா யூஎஸ்ல இருந்து வந்தப்போ நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, இனிமேல் என்னால வந்து ஜாப்ல கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப லைஃப்ல வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி டேப்லெட் சாப்பிட்டாலுமே என்னால அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளிவர முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைஞ்சது. தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் ஐயாவுடைய வீடியோஸ், சரவணன் சார் நிறைய வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பிச்சார். அதெல்லாமே பார்த்து புக்ஸ் எல்லாம் படிச்ச, சார் சொன்ன மாதிரி அந்த பயமும் விடுதலையும் அந்த புக், அந்த மேகசீனு பிளஸ் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து, ஐயாவுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெளிவடைஞ்சோம். ஆனா 3 நாள் தொடர்ந்து இந்த ஞான முகாம் அட்டன் பண்ணதே இல்லை. பாட்டு பாட்டா தான் அட்டன் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் எடுத்து, மறுபடியும் இந்த பழைய கம்பெனியில ஜாயின் பண்ண, மறுபடியும் இந்த மனசுல வர எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை ஈஸியா என்னால டேக்கிள் பண்ண முடிஞ்சது. புறத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வாங்கினேன் என்னுடைய இப்ப வேலை செய்யற ஆர்கனைசேஷன். அப்புறம் இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த எனக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். அப்பப்ப பாத்தீங்கன்னா ஜீவமணி சாரு, சரவணன் சார்ட்டி எல்லாம் பேசினா ஒரு தடவை ரெண்டு தடவை இவர் ஜெயராம் சார் கனடா அவர்கிட்ட கூட ரெண்டு தடவை கான்டெக்ட் பண்ணி பேசினேன். நல்ல தெளிவு கிடைச்சிது. அப்புறம் சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட கேப்பில் இப்போ ஜீவமணி சார்கிட்ட தான் அதிகமான கான்டாக்ட்ஸ். அப்பப்போ டவுட் இருந்ததுன்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு என்னுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டேன். இந்த 3 நாள் முகாம் இப்போ முழுசாக இப்போ தான் அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு முழுசான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அகச்சரணாகதி தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியம். இது மட்டும் புரிதல், இந்த புரிதல் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மெத்த வாழ்க்கையில் எதையுமே தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படிங்கிறது வந்து இந்த 3 நாள் ஞான முகாமில் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த ஐயா அவர்களுக்கும், சிவமணி ஐயா அவர்களுக்கும், சரவணன் ஐயா அவர்களுக்கும், ஆனந்த் ஐயா அவர்களுக்கும், இந்த செஷனை அழகாக ஹோஸ்ட் பண்ணி கொண்டு வந்த பாபுலால் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நீங்க ஐடி சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கீங்களா? சார், நான் ஆட்டோமோட்டிவ் செக்டர்ல இருக்கேன் ஐயா, கார் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கேன். நன்றி ஐயா. நன்றி. தேங்க் யூ. ஓகே, வெங்கடேஷ் குப்தா ஐயா வாங்க. நீங்க வெங்கடேஷ் குப்தா ஐயா உங்க வீடியோ காணாம வருதுங்களா? பாண்டிச்சேரி மதகடிப்பட்டு பேசுறேங்க. நீங்க சொல்லிய விஷயங்கள் அத்தனை ரொம்ப எளிமையாக புரியும்படி சொல்லிருக்கீங்க. அதாவது நடைமுறை வாழ்க்கையை எப்படி நாம கொண்டு செல்லலாம் சொல்லிட்டு
ஆற்று நீரை எப்படி நாம டைவர்ட் பண்ணி நடைமுறைப்படுத்துவது, அதை எப்படி நாம வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம அதை செயல்படுத்துவது என்பதை ரொம்ப தெளிவா எல்லா உதாரணத்தோட சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனைகளை வந்து தூக்கிட்டு போக வேண்டாம், எளிமையாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளே டிஸ்பிளே கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ விஷயங்கள் நானும் படிச்சிருக்கிறேன், பட் ஆனால் இவ்வளோ எளிமையாக யாருமே சொல்லலை என்பது தான் இதில் நான் இன்னும் இந்த மூன்று நாள் வகுப்புல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மூன்று நாள் வகுப்புல எந்த பிரச்சனையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவது என்பதை ரொம்ப எளிமையாக மற்றவங்களுக்கு புரியுற மாதிரியும் எங்களுக்கு புரியுற மாதிரியும் நீங்கள் சொல்லி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த மூன்று நாள் வகுப்புல வந்து இந்த மனதையும் அந்த வெளிப்புற சூழ்நிலை, அதாவது நடைமுறை திங்க் அண்ட் தாட்ஸ் என்பதை எப்படி வேறுபடுத்தி நம்ம கொண்டு செல்லலாம், அதை வந்து எப்படி சென்றால் அது இயற்கையாகவே அது செயல்படும் என்பதை சொல்லியிருக்கீங்க. இதை பின்பற்றவும் நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன் நான். இது இந்த இந்த வழிகாட்டுதலுக்கு என்னுடைய சகோதரர் சீனிவாசன் மூலியமாகத்தான் நான் இதில் பதிவு பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மூன்று நாளில் வந்து எனக்கு நிறைய இப்போ இதை வந்து தெளிவுபடுத்திருக்கீங்க. இதை நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு நான் ரொம்ப முயற்சி பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம். ஓகேயா குப்தாயா, நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி மதர் டங்கா எப்படி குப்தான்னு பேர் இருக்கு அதுக்காக கேட்டேன். இல்லைங்க, மதர் டங் வந்து தெலுங்கு, பட் தமிழ் தான் நான். தமிழ் தான் ஃபேமிலி நேம் வந்து குப்தான்னு சொல்லி. சரிங்க சரிங்க, புரிஞ்சது. நன்றிங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. மேடம் ஃப்ரம் மும்பை. வாங்க மேடம். மும்பை மேடம், ஆன் பண்ணிட்டாங்க, வீடியோவும் ஆன் பண்ணிடுங்க அப்படியே. லேடிஸ்னா கொஞ்சம் பவுடர் கூட அடிச்சுட்டு வரணும், அதனால லேட் ஆகுதோ. பேசுங்க. ஆகல, அது என்னன்னு தெரியல. அது வந்து ஓகே. வணக்கம் சார். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், எனக்கு யாருமே எதுவுமே சொல்லல, நானாவே கண்டுபிடிச்சேன். தி என்டைர் ஜர்னி இஸ் கேக்குறதா? ஆடியோ கேக்குது. தி ஜர்னி என்டைர்லி வந்து நானாவே தான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் இதை தமிழ்ல தான் கேட்கணும், தமிழ்ல தான் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுவும் நான் வந்து தள்ளி இருக்கேன், தட் இஸ் தமிழ்நாடுலேருந்து தள்ளி இருக்கேன். அது மும்பை மாதிரி ஒரு நகரத்துல வந்து இந்த மாதிரி பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு அட்வென்ச்சர். ஐ லைக் இட், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேற இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்புறதுல ஹீலர் பாஸ்கரோட எக்ஸசைஸ் பார்ட் ஆஃப் இட் வந்து காமிச்சார். அவர் கேட்ட உடனே அவர் அப்படி ஜஸ்ட் லைக் தட் பார்த்தேன். அப்ப பார்த்தபோது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஐ வாஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் இன், இங்க நான் இருக்கிற ஏரியா வந்து தானே, இங்க வந்து லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், தானே டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ். இங்க வந்து ஐபிஎச்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதோட ஃபுல் பேர் வந்து இன்ஸ்டிடியூட் ஃபார் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அப்படின்னு. அதுல ஒன் ஆஃப் த சப்போர்ட் குரூப் வந்து எபிலப்சி உத்தேஜன்னு பேரு. மை டாட்டர் இஸ் அன் எபிலப்டிக், not born epileptic, fever nala vandu idu mari aayirthu. So I have to contribute in one of my talk there was mind knowing, to know the mind. Appa adukondi video search panninde irumbodhu I got to know. Appa kuda romba impress agala. I waited for some time. I na pesene adha patti. Appuram oru poga 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 ayya odu pechu vandu konja different ah irke, konja different ah irke appdi en thonichu. இந்த அகம் வந்து ஏன் இப்படி விடணும் அப்படின்னு எனக்கு அந்த புரியலை எனக்கு முதல்ல. அப்புறம் இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஐ ஸ்டார்டட் திங்கிங், அதை பத்தி பார்க்க 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 இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல் இருக்கு, நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும். அது என்ன விடணும், எல்லாரும் உள்ளுக்குள்ள போ, டேர்ன் யுவர் ஐஸ் இன்சைடுமாங்க. எல்லாரும் உள்ளுக்குள்ள போ உள்ளுக்குள்ள போன்னு சொல்லுவாங்க, இவர் என்ன உள்ளேயே காலி பண்ணு காலி பண்ணுன்னு சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம்?
அப்படின்னு போக போக ஒன் பை ஒன் அப்படி ஒவ்வொருத்தரோடு தான் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் மேடம் சுப்பலட்சுமி சரவணன் அவரோடு அவளோடும் நிறைய கேட்டிருக்கேன். இந்த பிகினிங் இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் என்னோட கூறிய ஃபுல் பீரியட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அபவுட் மை செல்ஃப். அதுல வந்து நான் ஒன்னா உங்களோட நிறைய கேட்டிருக்கேன் பாபுலால் சார், சரவணன் ஐயாவோட கேட்டிருக்கேன், ஜீவமணியோட கேட்டிருக்கேன். ஐ கேம் இன் கான்டாக்ட் வித் சரவணன் ஐயா, நான் சொன்னேன் அவர்கிட்ட இந்த மாதிரி என்னோட பொண்ணு வந்து நடுவுல படிக்கும் போது இந்த மாதிரி ஆயிடுது, எனக்கு வந்து என்னமோ ட்ரை பண்றேன், அதனால என்னால ஒண்ணுமே ஃபர்தரா போகவே முடியலையே. அந்த ஐபிஹெச்ல நான் உத்தேஜன்ல சப்போர்ட் குரூப்ல இருக்கேன், இப்ப கூட நான் பேசினேன்டா சார், இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கேயும் பேசி இங்கேயும் பேசி டபுள் டபுள் இது காரியம் பண்ணிட்டு அங்க ஷேரிங்ல என்னோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து உங்கள்ட்டையும் பேசுறேன். சோ அந்த அளவுக்கு என்கிட்ட எனக்கு தெரியாமலேயே ஒரு விதமான ஒரு தேர்ச்சி வந்து எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல எல்லாம் நான் அப்படி ஒண்ணு சாவியே கிடையாது, எதுலயுமே ரொம்ப சாவி கிடையாது. ஓகே என்னோட ஐடியாஸா நான் ஒரு டீச்சரா இருந்திருக்கேன் ரொம்ப வருஷம், நியர்லி 78ல டீச்சர். இப்பவும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆல்சோ நான் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னா எபிலெப்டிக்ஸ்க்கு, அண்டர் மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன் இவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பேன். யாரு வந்து ஓப்பன் கிளாஸ்ல ஸ்பீடுல பிடிக்க முடியாதவா அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? நம்ம நிறைய அதுல வந்து ஒரு விதமான சக்சஸ் கூட நான் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம், நாட் அவுட் ஆஃப் ஈகோ பட் ரியலி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். அதுல வந்து ரொம்ப பணம் கிடைக்காது, இட்ஸ் ஆல் ரைட், ஐ ஹவ் கெப்ட் இட் அஸ் ஐட். அது அந்த இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அப்போ ஒரு ஒரு ஆர்வம் எப்படியாவது நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஏமா நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து உனக்கு என்ன விதத்துல இது வந்து ஹெல்ப் பண்ண போறது, நீக்கு நீ சொல்லு உன்னோட உள்ள காலியா இருந்தா என்னது, நான் அப்படி சொன்னதுக்கு அவனுக்கு வந்து புரியவே மாட்டேங்கிறது. சட் வெயிட் ஃபார் சம் டைம் ஐ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல் யூ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா அவளுக்கு ரிசப்டிவ் மூடு இருந்தாதான் எந்த குழந்தையுமே கேட்கும், சும்மா கேட்டுட்டு போற மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் சில்ட்ரன் எல்லாருக்குமே. நம்ம நினைக்கிறது எப்பவும் சொல்லணும்னா we should always understand the logic of the receptors mood modala paathukanum. So I waited modala enna sari panikkom engitta enna la irukku ngaradhukku idu romba periya udavi vandu idu help pannidhu. Rendadhu vandu endha vidathila na en ponnukku na help pannalam adukku na enna la pannalam appadi dhaan na vandu Saravanan ayya kitta ketten na vandu romba manasu odanju poirken enak theriyala enna vidathila na na vandu oru require shoulder to cry over ngaradhu pidikkala சிம்பத்தி வேண்டாம் எனக்கு, பட் ஆனா தட் ஷுட் பி ஒன் ஒர்க் டுவோர்ட்ஸ் இட். அப்படிதான் ஐபிஹெச் எங்க தானே இருக்கிற குரூப்ல ஒன் மிஸ்டர் நட்கர்னி டாக்டர் நட்கர்னி இஸ் ரன்னிங் தட். நாங்க நாலு மதர்ஸ் வந்து கூட சேர்ந்துட்டு இத இந்த காரியத்தை நாங்க பண்றோம். இதுல வந்து எனக்கு இப்ப என்ன தோன்றதுன்னா, இது படிச்சதுல இருந்து சரி இதெல்லாம் விஷயத்துல இவகிட்ட என்ன பிளஸ் பாயிண்ட், இவளுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம, நான் எங்கெல்லாம் நான் தோத்து போயிருக்கேன் அதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு, அட்லீஸ்ட் மை மைண்ட் இஸ் moving towards working the betterment of my child. The ayyaoda rendu pramadamana vaarthaigal vandu it is actually ringing in my ears, mano layam and mano nasam, it has to happen. Idu pochina innonu varum, innonu pochina innonu varum, you accept it, that is a great thing. Randadha enna solra, edhu nadanalum pinnadi potru adu vandu una support pannum, ellathey pinnadi potru, this moment also you throw it back, after that you throw it back, அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட்னு நினைக்கிறேன். அது வந்து இப்ப என்ன நினைக்கிறேன்னாக்க, ஓகே தெர் இஸ் அ வே டு வர்க், ஐ ஜஸ்ட் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த வே ஹவு டு வர்க். அந்த விஷயத்துல இது வந்து எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட். இதுக்கு எல்லாமே பின்னாடினா நானாவே கண்டுபிடிச்சேன், நானாவே பண்ணினேன், யாரும் எனக்கு ஒண்ணும் சொல்லல, எப்படி நீ இதுக்குள்ளலாம் நீ போயிருக்கேன், ஏனோ ஆளையே காணலையே, ஹோல் டே த்ரீ டேஸ் நம்மா எங்க போயிருக்கானே தெரியலையே, என்ன ஆச்சு, இன்னொரு குருவா, இதுவா, அதுவா, அப்படி எல்லாம் கேக்குறாங்க. ஓகே நான் இந்த ஜெர்னில நிறைய இடத்துல யார்கிட்ட எல்லாமோ எதெல்லாம் இருந்தா என் மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வந்து வந்துடுது, நம்ம நேர பண்ணலையோ, நம்ம எந்த காலத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போமோ அதனாலதான் இந்த பாடெல்லாம் நம்ம படுறோமோ, எங்கேயாவது அம்மா அப்பாக்கெல்லாம் நேர பண்ணலையோ, ஏதாவது there is a constant guilt, that is at least you know I feel there is no need to be guilty. அந்த விஷயத்துல இது எனக்கு ஒரு பெரிய பாடம். நல்ல கோர் பாயிண்ட், கோர் பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. யூ ஆர் எ டீச்சர், என்ன அங்க மேல ரெண்டு டீச்சர்ஸ் இருக்காங்க, சரவணன் ஐயா, ஜீவமணி ஐயா. அவங்க ஸ்கூல் டீச்சர் இருந்தா நல்லா இருக்குமா, காலேஜ் டீச்சர் இருந்தா நல்லா இருக்குமா? அவங்க அவ பண்றதே டீச்சிங் தான் முக்கியம், ஸ்கூல் காலேஜ் எல்லாம் செகண்டரி சார். செகண்டரி, சரி பரவாயில்ல. ஓகே நன்றி, நல்லா
விளக்கமா சொன்னீங்க. நீங்க உங்க நம்பரை எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆன் எபிலெப்சி ஐ வாண்ட் டு டாக் டு யூ. ஓகே. தேங்க் யூ so much. ஓகே. ஓகே. தேங்க் யூ. நெக்ஸ்ட் பால்ராஜ். ஐயா பால்ராஜ் ஐயா வாங்க நீங்க. ஐயா வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? அப்புறம் விவேகானந்தர் போல சரவணன் ஐயாவுக்கும், அப்ரஹாம் லிங்கன் போல ஜீவமணி ஐயாவுக்கும், மதர் தெரேசா போல பகவத் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்து இந்த பகவத் ஐயா அதெல்லாம் எனக்கு புரிய புரியாது. நான் யூடியூப்ல போயிட்டே இருக்கும்போது சரி இவரு என்ன வித்தியாசமா சொல்றாரு நினைச்சுதான் போட்ட ஒரு மெசேஜ் தான் போட்டேன். சம்பளம் மேல இல்லையே, லாக்டவுன் ஆச்சு, என்ன பண்றதுன்னு ஒரு மெசேஜ் போட்டேன். ஆனா அவர் வந்து ரிப்ளை போட்டாரு, இது மாதிரி காசு இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு எனக்கு சேலரி கிரெடிட் ஆடும் ஐயா, நாளைக்கு போட்டுறேன்னு அதே மாதிரி போட்டுட்டேன். ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் வாழ்க்கையில எப்பவுமே வந்து திருட்டுதனமா வேலை செய்வேன். என்ன ஒன்னா எதனா ஒரு வேலை கொடுத்தாங்களா எப்படி டபாஞ்சு எப்படி ஓடி போயிடலாம், எப்படி எப்படிலாம் நம்ம தப்பிச்சுக்கலாம், எப்பவுமே ஆனந்தமா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் வந்து ஒரு நிசான் கம்பெனில எச்ஆர் தான் இருக்கேன், இருந்தாலும் அதுல இருந்து எப்படி தப்பிச்சு எங்கன்னா ஓடி போயிடலாமா, யாருன்னா வேலை கொடுத்து அங்கிருந்து எகிரிடலாம் அப்படின்னா பசங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பசங்க கூட தான் இருப்பேன். ஆனா இப்ப நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா எப்போ நம்ம வந்து ஒழிஞ்சுக்கிட்டோமோ அப்ப மாட்டிடும். அதனால என் வாழ்க்கையில முதல் முறையா டாச் லைட் எல்லாம் அடிச்சு நான் பக்காவா ரெடி ஆயிட்டேன். இனிமே என்னோட வெளிப்புற வாழ்க்கை தான் இனிமே, உள்ளுக்குள்ள எதுவுமே வேலைக்கு ஆகாது. உள்ள வேலை செஞ்சா தூர் வாரின தூர்னு வரும் போலுதான், வெளியேதான் இனிமே வந்து சக்சஸ் ஆகணும்னு தெரிஞ்ச விஷயத்தினால இன்னைக்குல இருந்து புது பாலா, அதாவது சைக்காலஜி படிச்சுதான் பெரிய அளவு இல்லை, இந்த மூணு நாள் வகுப்புலயே நான் கத்துக்கிட்டு மேல்மேலும் வளருவேன். அனுபவம் எல்லாம் வானே வானம். வாழ்க்கையில வந்து வெளிப்புறம் தான் ஒரே முக்கியம், உள்புறம் வேஸ்ட். இனிமே வைஃப் கிட்ட எல்லாம் சூப்பர் ஹேண்டில் பண்ணி சக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. கடைசி லைன் மட்டும் அண்டர்லைன் ஜாஸ்தி பண்ணுங்க, லைக் இட். ஓகே. எங்க இந்த டீமோட ஹீரோ நீங்க தான் ஐயா, உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷமான உங்களைதான் ரொம்ப அட்மையர், எனக்கு ரொம்ப புரியுது. எப்பவுமே மனசு வந்து சின்ன மனசு மாதிரி காமெடி பண்றீங்க தெரியுங்களா, அதுதான் என்னோட கேரக்டர். உங்க கேரக்டர் நல்லா மேட்ச் ஆகுது ஐயா, ஃப்ரீக்வன்சி நல்லா மெயின்டைன் ஆகும். சரி, இல்ல உங்களுக்கும் கொட்டி இருக்கு எனக்கும் கொட்டி இருக்கு, அது கொட்டினதான் ரொம்ப நல்லது. ரெட்மி பேர் தெரியல, ரெட்மின்ஸ் இருக்கு. வாங்க வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. எங்க உங்க இருக்காங்களா? உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு கிரிராஜன். கிரிராஜ் எந்த ஊரு? சென்னை குண்டத்தூர் சார். சென்னை. பேசுங்கயா பேசுங்கயா. ஜீவமணி ஐயா வந்து நம்மளுக்கு அந்த நான் யார் இந்த பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவா எடுத்து கொடுத்தாரு, காசு நேரத்தை பத்தி நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்ம சரணையா வந்து சீயத்தகத்துடைய இதை பத்தி சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எதுலேயே எனக்கு 50 வயசுனால அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இருந்தாலும் எனக்கு சொன்னதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாயிருக்கு. அதம்னா என்ன, புறம்னா என்னன்றது எனக்கு இப்போ வந்து இல்லைங்க தெரிஞ்சுது. அதுவும் ஐயா வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினை விட்டுட்டோம்னா அது வந்து அகத்துல போடுங்கன்னாரு. அது மாதிரி எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து ஒரு 2 நாள் ட்ரைவ் பிடிச்சி ரிப்பேர் ஆச்சு, அதை பத்தி யோசனை பண்ணவே இருக்கும்போது அப்புறம் ஐயா சொன்னதுக்கப்புறம் அந்த ஜாதத்துக்கு அகத்தில் போடுவோம், புறத்துல வந்து பிடிச்சி ரிப்பேர் பண்ண பத்தி யோசனை பண்ணுவோம்ன்ற மாதிரி எண்ணம் வந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு ஆண்டு கிளாஸ் தான் பண்ணியிருக்காங்க இவரு, இது 15 வருஷம் முறையே அதுல ப்ரோ பார்த்ததுன்னா நான் அகத்துக்கும் புறத்துக்கும் எல்லாம் புரிஞ்சு என் மனசை வந்து தெளிவு பண்ணியிருப்பேன். இது வந்து எங்க மகளுக்கும் பிள்ளைங்க எடுத்து கொடுத்து அவங்களுக்கும் நல்ல வகையில பயன்படுத்தி. ஓகே ஓகே, நன்றியா, ரொம்ப தெளிவா பேசிட்டீங்க, நான் உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் ரங்கராஜ் ஐயா பெரியவங்க வாங்கயா, நீங்க முடிஞ்ச உங்களுடைய
ரங்கராஜ் ஐயா நீங்க வந்து பேசுங்க. ஹலோ ஐயா பேசுங்க. ஐயா நாம தருமபுரி மாவட்டம் மாரண்டலி ரங்கராஜ். பேசுங்க ஐயா. இந்த எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றிங்க. முதல்ல பகவத் ஐயாவினுடைய பொற்பாதங்களை வணங்கி ஒரு சிறிய உரை நிகழ்த்துகிறேன். ஐயா பேசுனது ரொம்ப நல்லா இருந்தாங்க ஐயா. அகம் புறம் மனோலயத்தை பத்தி டாபிக்களை பேசினார் ஐயா. ரொம்ப வாழ்க்கைக்கு உகந்ததா இருந்தது ஐயா. ஆனாக்க எனக்கு இந்த நிகழ்வுக்கு 3-4 வகுப்பு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துருச்சுங்க ஐயா. அதான் இது என்னுடைய இது. அதே மாதிரி நம்ம ஜீவமணி ஐயா பேசுனது உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றியை சொல்லணும்யா. அதான் இந்த 3-4 வகுப்பும் எங்க குடும்பத்துல அனைவருக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தீங்கய்யா. அதான் டாக்டர் பிரபாகரன் அக்குயிலர் சேலம் அவர் தான் அனுப்பிச்சிருந்தாரு. அதை வச்சுதான் நானும் பதிவு பண்ணேன். ரொம்ப நன்றிங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, எங்க வீட்லயும் பேசிடுறாங்கய்யா. எங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. 3-4 கிளாஸும் நல்லா கவனிச்சோம். நல்லா அற்புதமா இருந்தது. நாங்க நிறைய ஆன்மீக தேடல் எல்லா இதுக்கும் போயிருக்கிறோங்க ஐயா. வாழ்க வளமுடன் இருந்து எல்லா பயிற்சியும் கலந்துருக்குறோம். ஐயா ஒரு பயிற்சியை கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டோம். 10 வருஷமா எங்களுக்கு தெரியும் சென்னைக்கு எங்க வீட்டுல வந்திருந்தாருங்க ஐயா. அங்க காமராஜர் அரங்கத்துல வந்திருந்தாரு. ஆமாங்க ஐயா வந்திருந்தாரு. சேலம் குடியிருக்கு நாங்க வந்தோங்க ஒரு முறை. ஆனா அப்ப ஐயா இல்ல, எங்க வெளியில போயிட்டு இருந்தா ஐயா பாக்கதான் வந்தோம். ஆனா ஐயா கிளாஸ் அட்டன் பண்ற வாய்ப்பு எங்களுக்கு அமையல சூழ்நிலை. இருந்தாலும் நாங்க அவரு புக் எல்லாம் படிப்போம், ஸ்பீச் எல்லாம் கேட்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு எளிமையா வந்து யாரும் சொன்னதில்ல. நாங்க நிறைய ஆன்மீக இதுல போயிருக்கிறோம். இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் தேடல் எங்களுக்கு அதிகம். என்ன நான் சொன்னா எங்க நேரம் கூட்டின்னு போவாரு. எங்க வீட்டுல எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறோம். இருந்தாலும் ஐயா அது இன்னைக்கு பேசுனதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அகம்புறம் மனோலயம் மனோலய லாசம் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை கடைபிடிச்சோம்னா இன்னும் நாங்க நல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீங்க வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து அட்டன் பண்ணி ரெண்டு பேருமா சேர்ந்து ஃபீட்பேக் பண்றது. ஆமாங்க ஐயா. எங்க பொண்ணும் கூட இருந்துச்சுங்க ஐயா. எங்க பொண்ணும் கூட நாங்க 3 பேருமே அட்டன் பண்ணோம். 3 நல்ல அப்படியே 3 பேருமே ஆன்மீகத்துல ரொம்ப ஆர்வம். நாங்க எங்க எது நடந்தாலும் கிளம்பிடுவோங்க ஐயா. 2 பேரும் வந்து எதையும் விட மாட்டோம். அவ்வளோ ஆர்வமா கிளம்புவோம். எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறோம். அதுல ஐயாவது எனக்கு 10 வருஷமா எங்களுக்கு தெரியும். ஆனா அவரை பாக்குற பேசுற வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இவரு போயிருக்கிறாரு. இவரு ஐயா பேசுறதெல்லாம் கேட்டிருக்கிறாரு சென்னையில. நாங்க தேடி வந்தோம். அப்ப ஐயா இல்ல அங்க சேலத்துல. பரவாயில்ல. இருந்தாலும் புக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்குது. பிரபாகரன் தான் நிறைய சொல்வாரு, பகவத் ஐயா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல புரிதல் வரும், ரொம்ப எல்லாம் தேடாதீங்க அப்படின்னு. எங்களுக்கு நிறைய வார வாரம் வருவாரு எங்க வீட்டுக்கு அக்குபென்சர் டாக்டர். எங்களுக்கு ரொம்ப பழக்கம் அவங்க 20 வருஷமா. அவரு தான் சொல்லுவாருங்க நீ கலந்துக்கோங்க அப்படின்ட்டு. வார வாரம் பேசுவாரு ஐயாவுடைய ஸ்பீச் எல்லாம் வந்து கேட்டு அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாரு. இப்படி இருங்க, அகத்துல வந்து ரொம்பவும் மனசை போட்டு இது பண்ணிக்காதீங்க, எளிமையா இருங்க, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு பேசுவாரு. அதனாலதான் நாங்க அவர் அனுப்பிச்சு விட்டதுனாலதான் 3 நாள் நாங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப பேசுங்க. 2 பேருமா சேர்ந்து அட்டன் பண்ணது மற்றவர்களுக்கு இப்ப முதல்ல எனக்கே ஒரு அடையாளம். என்ன நானே கூப்பிட முடியுமா? என்ன நீங்க 2 பேரும் வந்துட்டு எனக்கே ஒரு பாடமா இருக்கு. மத்த யார்கிட்டயும் நாங்க எதுல போனாலும் 2 பேரும் தான் ஐயா கலப்போம். தனியா எல்லாம் போக மாட்டோம். அப்படியா? ஒன்னாதான் போவோம். ஆமாங்க ஐயா. என்னை விட்டுட்டு அவர் போக மாட்டாரு. நான் தான் போகணும்னு தொந்தரவு பண்ணுவேன். என்ன எங்கன்னாலும் கூட்டிட்டு போவாரு. சென்னை வந்ததுதான் எனக்கு சூழ்நிலை வர முடியல. வீட்டுல பேர குழந்தைங்க எல்லாம் இருந்ததுனால என்னால அங்க வர முடியல. இல்லைன்னா என்னை விட்டுட்டு போக மாட்டாருங்க ஐயா.
ரொம்ப நன்றிமா நீங்க பேசுறது ரெண்டு பேரும். நான் வந்து நெக்ஸ்ட் சுப்பிரமணியன் ஐயா கூப்பிடுறேன். ஐயா வணக்கம். வணக்கம். ஹலோ. வீடியோ வீடியோ ஆன் பண்ணிக்கங்க வாங்க. ஐயா ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, என் பேர் சுப்பிரமணியன். ஆமா, இந்த நிகழ்ச்சியில வந்து இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இந்த ஒரு நாள் ஈரோடு துரைராஜ், சென்னையில இருந்து எஸ் எம் கம்பராஜன் அண்ணன், இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு இதை வந்து சொன்னாங்க. அப்புறம் அதாவது இதை சீரியஸா எடுத்துக்கல, இருந்தாலும் அப்படி என்ன இருக்குன்னு தெரியலையே, அதை என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு கேட்டேன். உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி, இந்த வாழ்க்கையில இப்படி இப்படி ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இதில் வந்து இந்த சொன்ன அதில் இவங்க குறிப்பாக அந்த ஒரு ஸ்க்ரீன் போட்டு சொன்னீங்க, அதாவது ஜீவமணி சார் சொன்னார்னு நினைக்கிறேன், அந்த திரைக்கும் திரையில் எரிகிற வாடுற காட்சிகளுக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆத்மா, அந்த ஆத்மா அதுக்கும் அதுக்கு நடக்கிற சம்பவங்களுக்கும் இது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த உதாரணங்கள் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. இந்த விஷயத்துல நான் உங்கள் அண்ணா ஐயா அவர்களுக்கும், உங்க முத்துக்கள் மூன்றாகிய உங்கள் மூவருக்கும், இதை நீங்க அழகா தொகுத்து வழங்கின உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு என்னுடைய மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தினவர் எங்க அண்ணன், அவர் எஸ் எம் கம்பராஜன் சென்னை, அவரும் இந்த நிகழ்ச்சியில பங்குபெற்றுக்கிட்டு இருக்காரு அவங்க மூலமா அந்த மூணாவது டேர்னிங் பாயிண்டா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த பகவத் மிஷனோட இந்த இது எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் செய்த பெரும் பேர் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த பகவத் மிஷனோட டிராவல் பண்றதுக்கு நான் ஆசைப்படுறேன், அதற்கான முயற்சிகளையும் வருங்காலத்தில் எடுப்பேன். நம்முடைய இந்த புத்தகங்கள்லாம் கிடைப்பதற்கு நாங்கள் அதை நீங்க சொன்னீங்க, 30 பேப்பரை கிழிச்சிட்டு ஜீவமையாக்கு போன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, அதை நான் செய்கிறேன். அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த பாபுலால் ஐயா, உங்களை வந்து இப்போ சேலத்தில் என்னுடைய மாப்பிள்ள ஒருத்தர் இருக்காரு, கிட்டத்தட்ட அவர் ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கு. நான் ஃபஸ்ட்டு நாள் அட்டன் பண்ணுறப்ப நீங்கள் அவரான்னு ஒரு எனக்கு சின்ன டவுட் வந்தது, உங்களுடைய வயதை விட உள்ளத்திற்கு ஒரு வயது, உருவத்துக்கு ஒரு வயதுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய உருவ வயது வேணால் 55-60 இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தின் வயது 25 என்று நினைக்கிறேன். உங்களுடைய அந்த சிரிப்பான பேச்சுகள் எனக்கு ரொம்ப மிக நன்றி. என்னுடைய பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறாங்க. கடைக்கு போகும்போது பாட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சொல்றீங்க. 25-65 சொல்லுமா, என்ன படிக்கிறமா? பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் சார். ஓ கிரேட் 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 கிரேட். வை பிகாம், வை நாட் பி சார்? ஐ வுட் லைக் டு பி எ சி. சிஏ பண்ணணுமா? ஏசி, அப்பதான் ஏசில உட்காரலாம். என்ன பேச விரும்புற சொல்லுமா? இந்த கொரோனா டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா, அவங்க இத்தனை நாள ரொம்ப இதா போயிட்டு இருந்துச்சு, இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா 3 days கரெக்டா கிளாஸுக்கு உட்காரதா இருக்கட்டும், ஒரு எப்படி என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா கிளாஸ்ல அவங்க இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கொடுத்ததுக்கு. டெபிட் கிரெடிட் கணக்கு வருமா உங்க பிகாம்ல? அனைவரின் பாதங்களையும் வணங்கி உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. ஓகே, வேற யாராவது நன்றி தெரிவிக்க விரும்புறீங்களா, கருத்தை தெரிவிக்கிறீங்க? யாரும் பேடுன்னு சொல்லலையே, அதே வருத்தமா இருக்கு. இது சரியில்லை. இந்த மாமியார் மருமகள் மாதிரி அவ எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் அப்படின்ட்டு. ஆ வந்திருக்காங்க, ஐ கிரேட். தயா வந்திருக்காங்க, அவங்க சொல்லுவாங்கிற நம்பிக்கையில ஆன் பண்ணியிருக்கேன். வாங்க. வணக்கம். 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 மாமியார் மருமகள் ரோல்ல சொல்லணும், இந்தியாவுக்கு வர முடியாத ஒரு இது வந்து இப்ப எல்லாரையும் இன் பர்சன் மீட் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு
ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி திண்டுக்கல் நம்ம ஜெயகோபால் ஐயாஸ் கடையில தான் வந்து ஆக்சுவலி என் தம்பியோட கிளாஸ்மேட் வந்து அவரோட பொண்ணு ஸோ ஜெய்மினின்னு ஸோ எதேச்சியாக அவங்க கடைக்கு போயிருந்தப்போ அப்போ வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பேட் ஹேபிட்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் சீக்கிங்காக இருந்தது சரவணன் சாரோட டெஃபினிஷன் மாதிரி இன்டென்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் சம்திங் அது வந்து ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் பார்ட் டைம் லிவிங் அந்த மாதிரி இருந்தது சின்னதுலேருந்தே ஸோ அப்போ வந்து கிடைக்கிற கோர்ஸு கிடைக்கிற குரு கிடைக்கிற ஆசிரமம் கிடைக்கிற என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன் அப்போ வந்து அவர் வந்து இல்லைம்மா இந்த எல்லா புக்கையும் கொடுத்துட்டு இந்த புக்கையும் கொடுத்தாரு ஐயாவோட புக்கையும் ஸோ நீ வந்து இந்த புக்கு படிச்சிங்கன்னா வேற எதுவுமே தேவைப்படாது அப்படின்னா ஜெயகோபால் ஐயா சார் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த புக்கு மூலமா ஸோ அதை நான் வாங்கி வச்சுட்டு நான் அவர்கிட்ட வாங்கிறதுக்கு முன்னாடி கேட்டேன் சரி இது எழுதினவர் வந்து ஞானி தானா அப்படின்னா ஆமாம்மா ஞானி தான் சும்மா இது சைக்காலஜி புக் இல்லை சரி அவர் வந்து இருக்காங்களா இல்லை பாஸ்டவேயா இருக்காங்களா ஏதாவது டவுட் இருந்தால் நேருக்கு நேர் கேட்க முடியுமா அப்படின்னா இருக்கிறாங்க நீ வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம் திருநெல்வேலியில் தான் இருக்காங்க அவர் ரிட்டையர்டு லாயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஸோ அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெக்கேஷன் பயங்கர பிஸியாக இருந்தது ஃபேமிலி அது இது வந்து வர்றதே ஒரு 2 வாரம் அதனால பிஸி ஆயிடுச்சு ஸோ டெல்லியில் வந்து ஒரு 10 டேஸ் அப்போ வந்து ஒரு ரேக்கி கோர்ஸ்க்காக வந்துட்டு திருப்பி ஃப்ளை பண்ணும்போது ஃப்ளைட்டில் தான் ஐயாவோட புக்கு படித்தேன் அப்போ வந்து அவ்வளோ எளிமையாக ஒரு அவரோட அந்த கருணை அப்படின்னா வந்து என்னென்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அவ்வளோ ஒரு எளிமையா அவ்வளோ ஒரு தைரியமா போல்டா அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல உள்ள எல்லாத்தையுமே தகர்த்து எறிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா நமக்கு அதை ரீட் பண்ணும்பொழுதே அந்த ஒரு கொஞ்சமா அந்த இது அப்படியே அந்த லேயர் பை லேயரா விடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது ஸோ என்னன்னா என்னோட பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் வந்து ஒரு ஸ்டாப்புக்கு வந்துச்சு அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு பெனிஃபிட் அந்த அந்த இதில் புரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டே இருக்கும்போது நான் அப்படியே விட்டுட்டேன் நான் ஃபோன்லாம் பண்ணலாம் இல்லை ஃபோன் நம்பர் இருக்குன்னு கூட நான் கவனிக்கல அப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு திருப்பி அந்த ஃபோன் நம்பரை வச்சு அந்த பகவத் பாதை மூலமாக அந்த இதெல்லாம் இது பண்ணும்போது அப்போ தான் அந்த அகம்புறம் இந்த மற்ற லேயர்ஸோட இது தெரிஞ்சது ஃபஸ்ட்டு புக்கு வந்து டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட்டோ ஏதோ ஒரு ஒரு இங்கிலீஷ் புக்கு ஸோ அப்புறம் வந்து என்னன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அகத்துலே வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது புறத்துல வந்து எதுவுமே இன்ட்ரெஸ்டும் இல்லை ஏனோ தானோன்னு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து 100% உண்மை நம்ம பகவத் ஐயா பார்த்த பிறகுதான் ஐயா கூட சொல்லுவாரு நீங்க எவ்வளவு வருஷம் ஃபவுண்டேஷனே போட்டுட்டு இருப்பீங்க அதை இது பண்ணிட்டு காலி பண்ணிட்டு நீங்க வீட்டுல வந்து தங்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஸோ அப்புறம் தான் லைஃபுக்கே கமிட் ஆகி அந்த ஒவ்வொரு டெசிஷன்ஸா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து புற உலகத்துல வந்து இன்வால்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது ஸோ அப்படி இருந்துட்டே இருக்கும்போது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணவும் முடியல சரி இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்து அடிக்கடி வந்து சரவணன் ஐயா கிட்ட தான் நான் பேசிட்டு இருப்பேன் அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சேஃபா ஆத்தன்டிக்கா பர்சனலாக அப்ரோச் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் அண்ட் சப்போர்ட் டீம் இந்த இதில் வந்து அது வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு ஐயாவோட காலத்துல நம்ம வாழ்றது ஒரு பெரிய பாக்கியம் அதை விட வந்து அதுக்கு அந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வர்ற அந்த ஒரு லேயரா அந்த ரிவீல் ஆகும் பொழுது அதை சப்போர்ட் பண்றதுக்கு வந்து இதுதான் வந்து நம்மளுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சின்சியரா சப்போர்ட் பண்ணுவாங்க அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் அந்த மாதிரி இது பண்ணும்போது ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து என்ன இருந்தாலும் இது நம்ம தான் டீல் பண்ணி ஆகணும் யாரோட ஹெல்ப் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம லைஃப்பை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு விடும் பொழுது அதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஸோ கொஞ்சம் வெளிப்புறம் இதில் வந்து நேர்த்தி பண்ணி சீரமைச்சிட்டே வரும்பொழுது எதேச்சியா சரி ஐயா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு 4 நாள் முன்னாடி போன வாரம் கால் பண்ணேன் அப்போ ஐயா சொன்னாங்க முகாமில் இருக்கேன் முகாமில் இருக்கேன்னு சொன்னாங்க
ஓ அப்படியாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வச்சப்போ நீங்க வேணா நீங்க என்ன உங்களுக்கு தெரியாதா நீங்க கலந்துக்கலையா அப்படின்னு கேட்டாரு. நான் முகாம் மட்டும் கலந்துக்கவே இல்லை அந்த மூணாவது முகாம் மட்டும். ஸோ சரி எதுக்கு அதை ஒன்று இது பண்ணுவானே ஒரு அதையும் சரி ஓகே கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அடுத்த வாரம் இருக்கு நீங்கள் கலந்துக்கங்க அப்படின்னு ஐயா கொடுத்த ஒரு உற்சாகத்தில் தான் சரி நமக்கு தோணல அது அப்படி சிங்க் ஆகுதுன்னா சரி அதை அப்போ ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அப் இந்த முகாமில் வந்து எனக்கு வந்து ஒரு என்னையே நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்திலே வந்து ஒரு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெவலேஷன் கிடச்சிது. அன்னைக்கு ஒரு டவுட் கூட கேட்டேன் இல்லையா அது வந்து ஒரு ராங் பர்செப்ஷன்லேருந்தே தான் நான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கேன். என்னை பற்றி நான் வந்து எப்படி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன் என்னை நான் எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கேன் அப்படிங்கிறது வந்து அந்த செஷனுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு அந்த அது ஒரு சிக்கல் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு அதே சுழற்சியிலே சுற்றிட்டே இருக்கும் பொழுது என்னை நானே அதை டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷமாக அந்த ஒரு ரிஜிடிட்டி அண்ட் டார்ச்சர் இருந்திருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி வந்து ஆக்சுவலாக ரொம்பவே சாலிடாக இருந்திருக்கு அதுதான் பிரச்சனை. நான் வந்து அது ரொம்ப ஃப்ளூடாக இருந்திருக்குன்னு நினச்சிட்டே பண்ணிகிட்டே இருந்தது தான். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி கிடச்சிது எனக்கு இந்த முகாம் மூலமா. அண்ட் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இன்னொன்று அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ரெக்னன்சி அப்போது எங்கள் அப்பாவும் தவறிட்டாங்க. அப்போது அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்து என்னால் ஹேண்டில் பண்ணி எந்த அதனால எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் ஆகாமல் நான் வந்து அதை கோத்ரூ பண்ணது வந்து ஒரு பகவத் ஐயா உடைய அந்த ஒரு புரிதலும் சரவணன் ஐயா அவங்களுடைய சப்போர்ட்டும் அந்த சமயத்தில் இருந்த ஒரு இது வந்து ஒரு எனக்கு ஒரு இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். So, thank you. And வேற ஒண்ணும் இல்ல நன்றி. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா உங்களை பத்தியே நீங்க இவாலுவேட் பண்ணிட்டு இருந்தீங்க ஐ ஹவ் கம் அவுட் ஆஃப் இட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இப்போ நீங்களே வாத்தியாரா இருந்தா அதுக்கு எவ்வளவு மார்க் போட்டிருப்பீங்க? எப்படி எவ்வளவு மார்க் ஹவு மச் மார்க் யூ வுட் ஹவ் கிவன் தட் யூ ஹவ் ரிட்டன் ராங்? எப்படி எப்படி திருப்பி சொல்லுங்க எனக்கு புரியல. You have fixed your image something like that right? ஆமா ஆமா yeah. அப்புறம் வந்து you found that it is wrong. ஆமா correct. Suppose if you are a teacher how much mark you would have given? 100 100 தான். அது என்ன எல்லாமே அதான மைய புள்ளியா இருந்திருக்கு. சோ கீழ 100 மேல எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? ரைட்டா எழுதினா தான 100 மேல வரும். என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. 360 டிகிரி டிஃபரன்ஸ். பால்ராஜ் again கையெழுத்திட்டிருக்காரு. நம்ம சங்க ஞானிகளுக்கு வாழ்த்துக்கள். சார் ஒண்ணு இல்ல சார் ஒரே ஒரு இம்ப்ரூவ்மென்ட் பாயிண்ட் மட்டும் தான் சார் கேட்டிருந்தீங்கல்ல. ஓ டெஃபினட்லி ரெண்டு பக்கமும் வர்றீங்க வாங்க. இம்ப்ரூவ்மென்ட் பாயிண்ட் வந்து ஐயா வந்து ஜீவமணி ஐயா கிளாஸ் எடுக்கும்போது நீ யாருன்ற அந்த கிளாஸ் எடுக்கும் போது அவர்கிட்ட அந்த ஸ்லைடு கண்ட்ரோல் இல்லை உங்ககிட்ட இருந்தது. அதனால அவர் வந்து 12வது இதுக்கு போங்க 14வது பக்கம் போங்க அப்படி போயிட்டு வந்திருந்தாரு. அவர்கிட்ட அந்த பிபிடி இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியா அவரும் ஃப்ளோ பண்ணிருப்பாருன்ட்டு என்னோட சின்ன ஒரு அபிப்பிராயம் சார் வேற எதுவும் இல்லை. நீங்க என்ன ப்ரொஃபஷனல் என்னவா இருக்கீங்க நீங்க? சார் நான் வந்து லேர்னிங் அண்ட் டெவலப்மென்ட்ல இருக்கேன் சார் வாத்தியாரா இருக்கேன் சார். வாத்தியாரா இருக்கீங்க. சோ நீங்க யூ ஆர் ஹேண்ட்லிங் பிபிடி கரெக்ட்? எஸ் சார் எஸ் சார். சோ உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டபிள் கன்வீனியன்ட்டா இருக்கும். அவரு இல்ல ஸ்லைடர் வாங்கிட்ட ஈஸி சார் ஸ்லைடர் வாங்கிட்ட ஈஸி சார். இல்ல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். ஹி இஸ் நாட் இன் தி ப்ரொபஷனல் லைன். சோ அதனால அவருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருந்தது. சோ அதுக்காக லாஸ்ட் டைம் அவர் தான் பண்ணாரு. ஓகே ஐ சா தட் ஹி ஹட் ஹி இஸ் ஃபேசிங் டிஃபிகல்ட்டி அதனால தான் நான் பண்ணேன் வேற ஒன்னு. So just your opinion, sir. Okay. Oh, thank you. I think Jio Money பண்ணுவாரு. Next time வந்து மந்திர கால் வச்சு அடுத்து அப்படின்னு சொன்னா அது போயிடும் நினைக்கிறேன். நன்றி. கார்த்திகேயன் திருப்பியும் வந்திருக்காங்க. வாங்க கார்த்திகேயன். சார் ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோ சொல்ல மறந்துட்டேன் நானு. 24/7 டெக்னிக்கல் சப்போர்ட் மாதிரி எப்போ டவுட் கிளியேட் பண்ணாலும் டக்குனு கால் பண்ணா தீபமணி சாரோ சரவணன் சாரோ வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க. அப்புறம் இன்னொரு பயம் இருந்தது எனக்குள்ள என்ன அப்படின்னா
ஐயாட்டிலாம் பேச முடியுமா, ஐயாட்டிலாம் வந்து கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா வந்து கேட்க மாட்டேன் நானு. ஜீவமணி சார்ட்ட ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நீங்க தாராளமா பாக்கலாம் அப்படின்னாரு. ஒரு நாள் சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தாரு. நான் நேரம் ஃபேமிலி கூட்டிட்டு ஜருகுமலை போனேன். போயிட்டு ஐயாவோட இருந்துட்டு பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்புறம் ஐஆர்டியும் பாத்தீங்கன்னா இப்ப ஜீவமணி சார் சரவணன் சார்ட்டு மாதிரி எப்ப ஈஸியா அணுகு கான்டாக்ட் பண்ற மாதிரி ஐஆர்டியும் போன் பண்ணா ஐயாவும் நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாம் விளக்குவாரு. அது வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலே ரியலி ஃபண்டாஸ்டிக். அதை நான் சொல்ல மாட்டேன், அதான் பதிவு பண்ணணும்னு மறுபடியும் கால் பண்ணேன். நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? அப்படி யாரும் இல்லைன்னா எல்லாரும் நம்ம வந்து எல்லாரும் பேசுறதையும் நம்ம வீடியோவை இங்க ரெக்கார்ட் பண்ணிடுவோம். எல்லாரும் வீடியோவை ஆன் பண்ணுங்க பிளீஸ், ஒரு 2 minutes. எல்லாரும் வந்துருவீங்க, ஐயா கூட வருவாங்க, ஆனந்த ஐயா வருவாங்க. முடிச்சுட்டு ஐயாவும் வந்து ஒரு வாரத்தை பேசுவாங்க. நம்ம எல்லாம் போட்டோவை முடிச்சுட்டு நம்ம பண்ணிடலாம். ஆமா, முதல்ல போட்டோவை எடுத்துக்குவோம். அஞ்சு பேரும் எல்லாரும் வீடியோவை ஆன் பண்ணுங்க பிளீஸ். ஜூமந்திரக்காளி வந்தாச்சு. கிரேட் கிரேட். சோ இது வந்து நீங்க வந்து 3 மாசம் கழிச்சு யாரோ பேசினாங்களே அப்படின்ட்டு சொல்ல வேணாம். இதுல பேரும் நம்பரும் வருது. கம்பராஜன் ஐயா ரொம்ப சப்போர்ட்டிவ் யங் மேன் மாதிரி. 20 வயசுக்காரர் எப்படி ஐடி ஃபீல்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவாரோ பேக்ரவுண்டில் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. வெரி 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 ஹாப்பி வித் தட். ஓகே, நீ யாராவது இருக்காங்களா? நான் ஒரு கட்டிங் எடுத்துக்கிறேன். குமார் கையை தூக்கிட்டீங்க, வாங்க. குமார் ஏதாவது பேச விரும்புகிறாரோ? சரி, எல்லாரும் பேசணும்ன்றத நான் கடைசியில பேச, ஒரு நிமிஷம் வழக்கமா பேசுற மாதிரி அப்படின்னு தான். வந்து ஒரு 50 ஞானிகளை உருவாக்கியாச்சு. ஸோ அதில் வந்து அதில் நிறைய வந்து பார்த்தனாக்கா இப்போ இந்த இது பார்த்தனா போன செஷனோட இந்த செஷன் இன்னும் ரொம்ப பார்ட்டிசிபேட்டிவாக இருந்தது. எல்லாரும் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தாங்க. நான் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. மெயினாக அந்த இந்த லாக்டவுனில் வந்து இருக்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. எல்லோருடைய கேள்விகள் டிஃப்ரெண்டாக இருந்தது. பல ஆன்மீக இயக்கங்கள்லேருந்து வந்ததுனால அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அதை போன செஷனுக்கு ஒவ்வொரு செஷனும் வந்து பார்த்தோன்னா மெருகுட்டின்னு போயிட்டே கிடையாது. ஒவ்வொரு போன ஞான முகாம் 2 ஞான முகாம் 3 டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்தது. சரி, அன்பர்களும் நல்ல வெரி கோஆப்ரேட்டிவ், கம்மிங் இன் டைம், எல்லாமே வந்து ரொம்ப நல்ல சிறப்பான முறை அமைஞ்சது. அதே மாதிரி வழக்கமாக வந்து எல்லாமே வந்து பகவத் ஐயா, ஜீவமணி அண்டு சரவணன் எல்லாமே, பாபுலால் சார் உள்பட எல்லாருமே சூப்பராக வழக்கமாக ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓ, இன்னும் 2 pages இருக்கு. நான் இவ்வளோ நேரத்துக்கு 1 page, இது 2nd page, 2x2. ஓகே, 2x2 எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. ஓகே ஐயா, கம்பராஜன் ஐயா பேச விரும்புறாரு. ஐயா கம்பராஜன் ஐயா பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பகவத்பாதையில் வந்து இணையறக்கே ஒரு குறிப்பினை வேணும் போல். கிட்டத்தட்ட 50-100 பேருக்கு நான் வந்து அனுப்பியிருந்தேன். 2 பேர் 3 பேர் தான் ஒவ்வொரு ஞானமாக கலந்துக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு என்னுடைய முயற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லா ஞானிகளுக்கும் உங்களுடைய பங்களிப்பாக எல்லாருமே உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மன கவலையில் இருக்கவங்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக இங்கே இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே தீர்வு காண முடியாதுங்கிறது தெள்ள தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. அதனால்
இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதை நம்ம அனைவருடைய கடமையாக எடுத்துங்க. இதை ஒரு பொறுப்புணர்ச்சியாகவே செய்யணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கிட்டத்தட்ட நம்ம வந்து எவ்வளவோ செலவழிக்கிறோம், ஆனால் இதுக்கு கொஞ்சம்னா கொஞ்சம் காலம் அவகாசம் எடுத்து ஐயாவுடைய வீடியோக்கள் பார்க்குறதும் புஸ்தகம் படிக்கிறதும் இல்லை இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிறதும் ஒரு பெரிய காரியமே இல்லை. இதை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இந்த உலகமும் இந்த சிறு வயசில் உள்ள நம்மளுடைய குழந்தைகளும் யங்ஸ்டர்ஸும் மாணவ பருவத்தில் தவறான வழிக்கு போகிறதுக்கான காரணமாக இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து கொண்டு போய் சேர்க்குறத எல்லாருடைய ஒரு விரதமாக ஒரு கடமையாக எடுத்து செய்யணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளாக உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வைக்க கடமைப்பட்டிருக்கேன். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து வாழ்க்கைங்கிறத என்னென்னே புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்கிறதுலே அர்த்தம் இல்லை. அதனால் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கைங்கிறது வயசு போயிடுச்சு, சின்ன குழந்தைகளை வழிநடத்தி கொண்டாடுங்கிறது நம்மளுடைய கடமை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம், உலகமும் நல்லா இருக்கும். அதனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த மாதிரி முகாம்களை நீங்கள் போட்டதே எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னும் அடுத்த முகாம்கள் போடுங்க, என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு அனுப்பி நிறைய பர்சனலாகவும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எல்லாரும் இந்த ஒரு தன்னுடைய பங்காக எல்லாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டே சேர்க்கணுங்கிற என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறையா. அனைவருக்கும் பாவலையா, ஜீவமணியா, சரவணய்யா, பகவத் ஐயாவுடைய பாதங்கள் தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. கமலநாதன் ஐயா வந்திருக்காங்க. கமலநாதன் ஐயா அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேச விரும்புனீங்கன்னா எல்லாரும் வீடியோவை வந்து மியூட் பண்ணிருக்கேன் பிளீஸ். கமலநாதன் ஐயா பேச விரும்புறீங்களா? நானே பண்ணி ஸோ இந்த ப்ரோக்ராமின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். இது ஃபுல் ஸ்டாப் அல்ல, இதுக்கு கீழே கமா இருக்கு. என்ன கமான்னா, நம்ம சத்சங் மீட்டிங் நிறைய டெய்லி நடக்குது. ஐயா இருக்காங்க, ஜீவமணி ஐயா இருக்காங்க, ஓகே நிறைய பேர் இருக்காங்க உங்களோட இது இந்த சப்ஜெக்டில் தொடர்பு வச்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றிய ராஜேஷ் கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்காரு, ஒரு நிமிஷம் அவரை அன்மியூட் பண்ணுங்க. ராஜேஷ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல விரும்புனா ஷார்ட்டாக சொல்லி முடியுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. எங்களுக்காக ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி நம்ம ஜீவமணி சாரு, அதுக்கப்புறம் சரவணன் சாரு, அப்புறம் ஆனந்த் சார் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்களுக்கு மிகுந்த பாராட்டு தெரிவிச்சிருக்கேன் ஐயா. அதான் அது கொஞ்சம் நான் பேசிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க சார் பேசிட்டு இருக்காரு பகவத் ஐயா, அவர் பேச பிறகு நம்ம பேசுறேன். நன்றி. ஸோ இந்த ப்ரோக்ராம் முடியும் தருவாயில் இருக்கிறதுனால இதுல வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயாவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த ஐயா சொல்லுவாங்களே அந்த நாயை எப்படியா படிச்சு ஒரு கேப் கிடைச்சது ஓடிடுறது, அது மாதிரி எல்லாருமே செவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி 3 நாளைக்கும் உட்கார்ந்துட்டீங்க. ஏன்னா 3 செஷனும். ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு இன்பமான அதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செவிக்கால் கொடுத்த சப்ளை பண்ண கம்பெனிக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. நான் ஐயா கூப்பிடுறேன், வாங்க ஐயா. ஐயா தெரியுதா? ஐயா தெரியுது ஐயா. சரி சரி, வழக்கமான செட்டிங்ஸ்ல வரல. வேற ஒன்னும் விசேஷமான செய்தி ஒண்ணும் இல்ல. அதான் நம்ம எல்லாரையுமே அவங்க அவங்களுடைய சொந்த கால்ல நிக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்னமோ நம்ம வந்து எல்லாருமே சொந்த கால்ல நிக்கிறதுக்குள்ள முயற்சி எல்லாருமே பண்ணுங்க. எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.
ஐயா ஜீவாமணி ஐயா வாங்க. ஐயா வணக்கம். கலந்துகிட்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் வந்து இப்ப எந்த மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடத்த மாணவன் வந்து கடைசி எக்ஸாம் எழுதிட்டு இந்த மஞ்சப்பைய கொண்டாந்து தூக்கி வீசி எரிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி நாம வந்து மனசுக்காக இதுவரை என்னென்னவோ பயிற்சி எல்லாம் பண்ணியிருப்போம், எத்தனையோ முயற்சி பண்ணியிருப்போம், அது எல்லாத்தையும் நம்ம விட்டுற வேண்டியதுதான். நமக்கு எந்த ஒரு ஹோம்ஒர்க்கும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வேலை ஃபுல்லா புறம்தான், அகத்துல எந்த வேலையும் இல்லை, நமக்கு அங்க அறிவுக்கு வேலையே இல்லை. எப்படி பள்ளிக்கூட மாணவன் கடைசி எக்ஸாம் எழுதிட்டு மஞ்சப்பையை தூக்கி எரிஞ்சிட்டு போவானோ அது மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு ஹோம்ஒர்க்கும் இல்லாம ஃப்ரீயா இருங்க, வெளியில் இருக்கிற வேலையை ஃப்ரீ மைண்டோட பாருங்க. எல்லா வகையிலும் வெற்றி அடைகிறதுக்காக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா சரவணன் ஐயா உங்க பொன்மொழிகள். எல்லா ஞானிகளுக்கும் வணக்கம். ஸ்கிரீனை பார்த்து பேசுங்க, எங்களை பார்த்து பேசுங்க. சரி சரி, எல்லா ஞானிகளுக்கும் வணக்கம். எல்லார் முகத்திலயும் ஒரு பிரகாசமும் ஒளியும் தெரியுது, ரொம்ப சந்தோஷம். 40 வாட்ஸ். இனி வந்து இப்ப நாம வந்து அகத்தை பத்தி டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டோம். புறத்துல எப்படி வாழ்றதுங்கிறதுக்கு வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு பாடமா எடுத்து நம்ம கத்துக்கும் போது அதுல ஒவ்வொன்றிலயும் இருந்து நம்ம லெசன் படிச்சு படிச்சு நம்ம புற வாழ்க்கையை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையா வாழ்றதுக்கு நம்ம படிச்சுக்கலாம். அது போகவும் இந்த ஐயாவோட புக்ஸ் இந்த இதுல எல்லாருமே நீங்க நம்பர் ஆயிடுங்க, எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்குங்க. டெய்லியுமே இந்த இது சம்பந்தமா கொஞ்ச நேரம் நீங்க இதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்ச நேரம் இதுல கவனிங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை அறியாமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாளாக நாளாக உங்களதாகவே மாறி நீங்க ரொம்ப ஒரு ஃப்ரீடமா இருப்பீங்க. அது வந்து எப்பயுமே அந்த சப்போர்ட் பகவத் மிஷன்ல இருந்துகிட்டே இருக்குது. அது போக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா, பாபுலால் ஐயா, ஜீவமணி, என்கிட்ட, ஐயாட்ட, யார்ட்டனாலும் நீங்க க்வெஸ்சன் ரைஸ் பண்ணி கேளுங்க. நம்ம வந்து ஃப்ரீ டைம்ல நம்ம அதுக்கான ஆன்சரை என்ன பேசுமோ நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். அதனால நீங்க யாருனாலும் எங்களை பயன்படுத்திங்கன்னு உங்ககிட்ட இந்த சூழ்நிலை பேசி முடிக்கிறேன். நன்றி, நன்றியா. ஆனந்தையா வாங்க, நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். ஆனந்தையா, ஆனந்த், அவர் ஆனந்த நிலையில் போய்த்தார். சரி, அவர் வர்றதுக்குள்ள நான் கொஞ்சம் நுழைஞ்சிடறோம். அப்போ இன்கேஸ் அவர் வந்தாருன்னா அவரையும் சேர்த்துக்கொள்வோம். ப்ரோக்ராம் அட்டன் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஆர்கனைசர்ஸ் கஷ்டப்பட்டு அவங்க டியூட்டிக்கு மத்தியில் பண்ணவங்களுக்கும் நன்றி. முக்கியமாக இது நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, யூடியூப் நான் வீடியோஸ் அனுப்பியிருக்கேன், அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஐயா பேசுனது, கேள்விக்கு பதில் சொன்னது, நிறைய டாபிக்ஸ் உங்களால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது ஒன்று பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சேர முடியாதவங்க அந்த உங்கள் ஞானம் திரியில் போடுங்க, எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விடுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு அந்த டெய்லி சத்சங் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் சத்சங் சேரலாம். சத்சங் இதே மாதிரி தான், கேள்வி பதில் இருக்கும், சப்ஜெக்ட் பேசுறது இருக்கும், அதுவும் சுவையாக இருக்கும். ஸோ இத்துடன் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தையா வந்திருக்காங்க, வாங்கயா. ஹலோ எல்லாருக்கும். ஹலோ சார், எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஸோ ஏன்னா நிறைய பேர் நிறைய பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய பேர் வேற வேற கான்செப்ட்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வேற வேற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச், ஆன்மீகத்துலேயும் சரி சைக்கலாஜிக்கல்லையும் சரி இல்லை வேற எந்த விதமாக சொல்லலான்றது மாதிரி எல்லா அப்ரோச்லேயும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரி
சூட்டபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுதான். ஸோ இதை வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உங்களுடைய கருத்தா மாறிடுச்சுன்னா அப்புறம் அது உங்களுக்கே கிளியரா புரிஞ்சிடும். இப்போ வந்து நீங்க அதை கேட்ட விஷயங்களை நீங்களே அதை பத்தி யோசிச்சு அதை பத்தின டீட்டெயில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை படிக்கணும்னா கூட அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னா கூட படிச்சு டவுன்லோட் பண்ணிட்டு படிச்சு இன்னும் ஒரு நல்ல கிளாரிட்டியோட இருந்து ஒரு முடிவுக்கு ஃபைனலா அந்த முடிவுக்கு நம்ம முயற்சி எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் அது தானா இயங்குற இயக்கம் அப்படின்றது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கங்க்ராட்ஸ் டு எவ்ரிபடி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நான் இதோட ஐயா நான் க்ளோஸ் பண்ணலாம் இல்லையா அஜயம் ஐயா? மொத்தம் வந்து ஒரு 12 செஷன் வச்சிருக்கோம். 12 செஷனுக்கு 12 வீடியோஸ் வரும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது ட்ரபிள் இருக்கிறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோஸ் வந்து மேக்சிமம் இன்னைக்கு இல்லாட்டி அப்புறம் நாளை காலைக்குள்ள உங்களுக்கு அனைத்து வீடியோஸ்களையும் பார்க்க முடியும். ஸோ நன்றி, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே.